அதாவது ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது. ஃபார் ரீசன் வந்து அது வந்து அன்னைக்கு நடந்த அந்த போராட்டம் வந்து அப்போ நடந்தது கிடையாது. ஒரு 6-7 வருஷமாக முகநூல், ட்விட்டரு, சோசியல் மீடியாலெலாம் கத்தி கத்தி கதறி கதறி அந்த பிரச்சனையை இது பண்ணி ஃபேஸ் பண்ண இளைஞர்கள் ஒரு குரூப்பு அப்படி வந்து சேர்றாங்க தைரியமாக. அந்த அந்த நேரம் நீங்கள் கவனிக்கணும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிலை. இப்போ இதுவே ஜெயலலிதா ரூலில் இருந்திருந்தாங்கன்னா மொதல் அந்த 5 கொஞ்சம் பேர் வந்தாங்களே அவங்களாம் அடி அடினு அடித்து விரட்டியிருப்பாங்க, ஓகேவா? ஆனால் அந்த டைமில் வந்துட்டு ஓபிஎஸ் இவங்க அந்த கன்ஃபியூஷனில் அந்த என்ன யார் என்ன செய்யறதுன்னு தெரியாமங்கிற ஒரு குழப்பத்தை சசிகலா இந்த ப்ராப்ளம் ஓடிட்டு இருந்தனால இந்த அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்த ஒரு த்ரெஷோல்டு பாப்புலேஷன் வந்து எதுவுமே பண்ணலை. அது பண்ண முடியாமல் போனோடனே அது அடுத்து ஒரு குப்பு குப்பு குப்புன்னு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரூட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் வரும். சரி, ப்ரூட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி அவங்களை அப்படியே கலைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ உளவாளிகளை உள்ளே இறக்கி விட்டாங்க. உளவாளிகள்லாம் கொஞ்சம் பேர் உள்ளே போய் அதை அப்படியே இது பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுவும் இல்லாமல் அது இப்போ பெருந்துகிட்டு ஒரு ஒரு போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போயிடுச்சு. ஒரு லெவலுக்கு மேலே போனது அது அப்புறம் எல்லா உலக நாடுகளையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அதை போய் அடித்து விரட்டுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ இந்தியா வந்து பெண்ட் ஆகணும் ஒரு நிலைக்கு வந்துச்சு. இதுக்கும் இலுமினாட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அது இலுமினாட்டிகளை எதிர்த்து உருவான ஒரு போராட்டம். அது தமிழர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா மில்க் இண்டஸ்ட்ரியில் அவங்க கார்பரேட்ஸ் உள்ளே வரணுங்கிறதுக்காக உள்ளே அந்த நுழைஞ்சதுக்காக தான் அந்த எல்லாமே நடந்தது. அந்த அவேர்னஸ் பெரிய பெரிய அளவுக்கு பரவணுனால தான் இப்போ தமிழர்கள் வந்து ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரியம்ங்கிற ஒரு காரணத்துக்காக காப்பாற்றுறது ரெண்டாவது பட்சம், ஓகே? இது என்னோட அடையாளம்ங்கிறத காப்பாற்றுறதை காட்டிலும் இது வந்து மனிதர்களுக்கே வந்துட்டு எதிராக இவங்க செயல்படுறாங்க. அப்போ வந்து இது மனிதத்தை காப்பாற்றணும்னாவே ஜல்லிக்கட்டு நமக்கு தேவைப்படுது, நாட்டு மாடுகள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடோட தான் அவங்க பேசுகிறாங்க நிறைய பேர். அப்போ பேசும்போது என்ன ஆகுதுன்னா இது உலகமே திரும்பி பார்க்குது. ஏவன் ஏட்டு மில்க்னா என்ன, ஓ இதுக்காக உள்ள பெரிய போராட்டமா, மாட்டுக்காக உள்ள பெரிய போராட்டமான்னு போகும்போது ஒரு கார்பரேட் அரசியலே எதிர்த்து போராடிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள் மில்க் பிக்கிஸ் வந்து ஏதோ ஒரு ஆட்ல ஏட்டு பால் இருக்குன்னு பச்சை புழுவுறேன் அதே விஷயம், ஆனால் ஏட்டு பால் இருக்குன்னு அவனை பயப்பட வச்சிட்டோம்ல, அவன் பயந்துட்டு ஏட்டு பால்னு சொன்னால் அவன் பொருள் விற்கும்ங்கிற ஒரு பதட்டத்தில் அவன் பிஸ்கெட்டில் ஏட்டு பால் இருக்குன்னு சொல்லிட்டு போய் போயிட்டு வராமல் பாருங்க, அந்த லெவலுக்கு நம்ம தள்ளி இருக்கிறோம். ஸோ இது வந்து தமிழர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு தான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ மரச்சக்கிலேருந்து எண்ணெய் எடுத்து நான் பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் மரச்சக்கி எண்ணெயோட விலை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 ரூபா, ஒரு 1.5 லிட்ரு, 1.5 லிட்ரு 1 லிட்ரு தேங்காய் வந்து 350 ரூபா வருது மரச்சக்கிலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். நான் அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? நான் சம்பாதிக்கிறதுலாம் நான் க்ரீனாக வாழணுங்கிற ஒரு காரணத்துக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க, எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது நான் சும்மா வாழ்கிறதுக்கு மட்டுமே. இந்த க்ரீனில் கரெக்டாக நான் க்ரீனில் வாங்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்குது ஒரு நல்ல பொருளோடைய இதாக வேலை. ஏன்னா நல்ல பொருளோட உற்பத்தி குறைவாக இருக்குது, அப்போ அதை அதிகப்படுத்துகிற வேலைகளை செய்யணும். அது சாதாரண சாமானிய மக்களுக்கும் அந்த ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் போய் கிடைக்கணும், ஒரு சரியான ஒரு தரமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி மினரல் ஆயிலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்ல போட்டு தேங்காய் எண்ணெய்னு விற்கிறாங்க. மினரல் ஆயில் பெட்ரோல் கழிவுலேருந்து வரக்கூடிய பெட்ரோலு கெரோசின் லொட்டு லொஸ்கி இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு ஆயில் அது அதான் மினரல் ஆயில், ஆர்டர்லெஸ் ஆயில். அந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்து அதில் கடலை ஸ்மெல்ல போட்டு கடலை எண்ணெய்ங்கிறான், அதில் சன்ஃப்ளவர் ஸ்மெல்ல போட்டு சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறான், அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்ல போட்டு தேங்காய் எண்ணெய்ங்கிறான். இது எல்லாமே மினரல் ஆயில், புரிதுங்களா? இந்த மினரல் ஆயில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்புறம் கொழுப்பு சேராமல் என்ன ஆகும், புரிதுங்களா? அப்போ ஸோ இந்த இதுலேருந்து நம்ம சாமானிய மக்கள்கிட்ட உடனே சரி மரச்சக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க நம்ம சொல்கிறோம், நான் சொல்லிடுறேன் மரச்சக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுன்ட்டு. மரச்சக்கு எண்ணெயோட விலை இன்னைக்கு இவ்வளோ விலையில் இருக்குது, ஒரு சாமானியனால் எப்படி வந்து போய் வாங்க முடியும்? வாங்கவே முடியாது. சாமானியன்னு விடுங்க, ஒரு அடிப்படை நடுத்தர மேல்தட்ட நடுத்தர மக்கள்னாலே இதை வாங்க முடியாது. இது ஹையர் ஆட்கள்னால மட்டும்தான் இதை வாங்க முடியும், பெரிய பணக்காரனால தான் வாங்க முடியும், அந்த நிலமையில் இருக்குது. ஸோ இது மாறணும், உற்பத்தி அதிகமாகணும், தரமான உற்பத்திகள் அதிகமாகணும். அது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் முதல்ல இது பண்ணிவிட்டு உள்நாட்டில் இந்த தரமான குவாலிட்டியை கொடுக்க பார்க்கணும். உள்நாட்டில் அது முழுசாக அது இறங்கி அது எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தனக்கு போனதுக்கப்புறம் தாங்க அடுத்தவங்களுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரியாணி செய்கிறீங்க, எடுத்தோன்னே நல்ல பிரியாணி ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போய் பீஸோடு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு, பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பீங்க. பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஒரு ஐட்டம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் போய் கொடுப்பீங்க. என்ன எப்போ கொடுப்பீங்க? உங்களுக்கு இருக்குது தேவையானவங்க, உங்களுக்கு இருக்குன்னா அடுத்தவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் கொடுப்பீங்க. எதனால் பண்ணுவீங்க? உங்களுக்கே இல்லாமல் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம மக்களுக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உற்பத்தி பண்ணுறது முதல்ல உள்ள அது மாதிரி சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் மாறணும். அரசியல்வாதிகள் மாறணும்னா மக்கள் முதல்ல மாறணும். மக்கள் மாறிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாற்றம் முழுமையாக ஒரு அறிவு சார்ந்த மாற்றமாக இருந்துச்சுன்னா நல்லது.